வெல்கம் டு நிக் கிச்சன். இப்போ நமக்கு மழைக்காலம், எல்லாருக்குமே சளி அதிகமாக பிடிக்கும். அதுக்கு வந்து ஒரு கஷாயம் ரெடி பண்ணிடலாம். இந்த கஷாயத்தை 2 வயது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் எல்லாருமே எடுத்துக்கலாம். ஏற்கனவே நான் கஷாயம் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அது வந்து கொதிக்க வச்சு வடிகட்டி குடிக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து நீங்கள் அடுப்புலலாம் வைக்க வேண்டாம், ஈஸியாகவே ரெடி பண்ணிடலாம். இந்த கஷாயத்தை எப்படி நம்ம ரெடி பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இந்த கஷாயம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை நாம் இப்போ பார்த்துடலாம். கற்பூரவல்லி இலை, வெத்தலை, துளசி இலை, அரை லெமன், 3 பல் பூண்டு, மிளகு, இஞ்சி, இவ்வளோதான் இந்த கஷாயம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். இந்த கஷாயத்தை 4 பேர் குடிக்கிற மாதிரி நான் ரெடி பண்ண போகிறேன். கற்பூரவல்லி இலை 15 லிருந்து 20 எடுத்துக்குங்க. 3 வெத்தலை, துளசி இலை 15 லிருந்து 20 எடுத்துக்குங்க. அரை லெமன், 3 பல் பூண்டு, அரை ஸ்பூன் மிளகு, 1 துண்டு இஞ்சி, இவ்வளோதான் இந்த கஷாயம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். கற்பூரவல்லி இலை, துளசி இலை, வெத்தலை, இந்த 3லையும் இலைகளுக்கு பின்னாடி பூச்சிகள் இருக்கான்னு பார்த்துட்டு செக் பண்ணி எடுத்துக்குங்க. இலைகளை கழுவிட்டு எடுத்துக்குங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகையும் பூண்டையும் சேர்த்துடலாம். இப்போ நம்ம இஞ்சோட தோலை நீக்கிட்டு இதையும் சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கற்பூரவல்லி இலையை இந்த மாதிரி 2-3 துண்டாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. முழுசாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா மிக்ஸி ஜாரில் நல்லா அரைப்படாது. அடுத்ததாக எடுத்து வச்சுருக்க லெமனை சேர்த்துடலாம். லெமன் ஜூஸை இதுலேயே நம்ம புழிஞ்சு விட்டுடலாம். அடுத்ததாக வெத்தலையை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வெத்தலையோட காம்பை நீக்கிட்டு கட் பண்ணி சேர்த்துக்குங்க. அடுத்ததாக துளசியை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சிடலாம். தண்ணி வந்து சுடுதண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்குங்க. அரை டம்ளர் தண்ணி சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இதை மூடி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்குங்க. இதை வந்து ஒரு ஃபில்டரில் ஃபில்டர் பண்ணிக்கலாம். இதில் இருக்க ஜூஸை நல்லா வடிச்சுட்டு திரும்பவும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு சுடு தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஒவ்வொரு முறை தண்ணி சேர்த்து அரைக்கும் போதும் சுடு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் 3 முறை இதை வந்து ஃபில்டர் பண்ணி அரைச்சி எடுக்க போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி சுடு தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. முதல் தடவையே நீங்கள் தண்ணி அதிகமாக சேர்த்தும் அரைக்கலாம். ஆனால் சுடு தண்ணி நம்ம ஊற்றி அரைக்கிறதுனால மிக்ஸி ஜார்லேருந்து தண்ணி வெளியே வந்துடும். அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்குங்க. 3வது முறை இப்போ கொஞ்சமாக சுடு தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன். எல்லாத்தையுமே இந்த மாதிரி வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து கிளாஸில் ஊற்றிடலாம். நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் அம்மா இந்த மருந்தெல்லாம் அம்மியில் அரைச்சி அதை வந்து சுடு தண்ணியில் வடிகட்டி கொடுப்பாங்க. அதை தான் நான் உங்களுக்கு வந்து மிக்சியில் அரைச்சி செஞ்சு காட்டுறேன். இந்த கஷாயத்தை சளி இருமல் இருக்கும்போது எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே கேட்கும். இது வந்து கொரோனா ஃபீவர் வந்தவங்க கூட எடுத்துக்கலாம். ரொம்ப பவர்ஃபுல்லான மருந்து, சீக்கிரமே சரியாகும். இந்த கஷாயத்தை நான் 7 பொருள் வச்சு ரெடி பண்ணியிருக்கேன். துளசி அவ்வளவா நிறைய பேருக்கு கிடைக்காது. துளசி கிடைக்காத பட்சத்தில் மஞ்சள் தூள் இல்லைன்னா அரை ஸ்பூன் சீரகத்தை சேர்த்துட்டு கூட இந்த கஷாயத்தை ரெடி பண்ணிக்கலாம். முக்கியமாக இந்த கஷாயத்தை ஒத்தப்படையில் ரெடி பண்ணிக்கோங்க. 7 இல்லைன்னா 5 பொருள் சேர்த்து ரெடி பண்ணிக்கோங்க. 2 வயசு குழந்தைங்களுக்கு இந்த கஷாயத்தை 10 ml கொடுக்கலாம். 5 வயசு குழந்தைங்க 1/2 டம்ளர் குடிக்கலாம். 10 வயசு குழந்தைங்க 1/2 டம்ளர் குடிக்கலாம். பெரியவங்க காஃபி டம்ளரில் 1 முழு டம்ளர் குடிக்கலாம். சளி இருமல் அதிகமாக இருக்கிற நேரத்தில் இந்த கஷாயத்தை காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்றதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி தொடர்ச்சியாக 3 நாள் இல்லைன்னா 5 நாள் எடுத்துக்குங்க. நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். நிக் கிச்சன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.